ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேமுதிக கட்சியானது அதிமுகவோட கூட்டணி குறித்தும் தொகுதி பங்கீடு குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுக கிட்டேயும் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இப்ப திமுகல கூட்டணியில் இருக்க கட்சிகளோட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது போயிட்டு இருக்கு. இதுல திமுக தலைமையானது ஏற்கனவே காங்கிரஸுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கிட்டாங்க. சோ இதர கட்சிகளுக்கு வந்து ஒரு தொகுதியை வந்து ஒதுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு முஸ்லீம் லீக் கட்சிகள் மட்டும்தான் ஒரு தொகுதியை வாங்கிக்கிட்டு ஓகே சொல்லியிருக்காங்க. மற்ற கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்கு. குறிப்பா வைகோ திருமாவளவன் அதிகப்படியான தொகுதிகள் கேட்கிறாங்க. ஆனா ஸ்டாலின் வந்து வரக்கூடிய தேர்தலில் காங்கிரஸ் வந்து 10 தொகுதிகளை போட்டியிடுறாங்கன்னா திமுக வந்து 20 மேற்பட்ட தொகுதிகளை வந்து போட்டியிடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால வைகோ திருமாவளவனுக்கு ஒரு தொகுதி தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வைகோ திருமாவளவன் வந்து தொடர்ந்து ஸ்டாலின் கிட்ட அதிக தொகுதிகள் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதுல தேமுதிக கட்சியானது திமுக இணைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய தொகுதிகள் ஒதுக்குற மாதிரி இருக்கும். சோ வைகோ திருமாவளவன் கேட்ட தொகுதி வந்து அவங்களுக்கு கிடைக்காது. இது குறித்து வைகோ திருமாவளவன் ரெண்டு பேருமே எங்க தேமுதிக கட்சியானது திமுக வந்து இணைச்சிருவாங்களோ, நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம கேட்ட தொகுதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பயங்கர குழப்பத்துல இருக்காங்களா. சோ ஸ்டாலின் வந்து திருமாவளவன் வைகோவுக்கு அவங்க கேட்ட தொகுதியை கொடுக்க போறாங்களா, தேமுதிக கட்சியானது திமுக வந்து இணைவாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். ஆனா தேமுதிக கட்சியானது திமுக வந்து இணைஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா வைகோ திருமாவளவன் இவங்க ரெண்டு பேத்தோட கூட்டணிக்குமே மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.